கடல் மட்டத்திலிருந்து ஒரு 5000 மீட்டருக்கு மேலே இருக்கும். அந்த 5100 மீட்டருக்கு மேலே ஒரு தொடர் வண்டி குறைந்த வேகத்தில், அதாவது 25 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு டனலை, ஒரு சுரங்க பாதையை எதிர்கொள்ள மெதுவாக போயிட்டுருக்கு. சிறிது தூரத்தில் அந்த டனலுக்குள்ளே உள்ள நுழையுது அந்த தொடர் வண்டி. அந்த சுரங்க பாதையோட நீளம் 1 கிலோமீட்டர். அந்த தொடர் வண்டி உள்ளே புகுந்து வெளிவரதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2.5 நிமிடங்கள் ஆகும். அந்த 2.5 நிமிடங்களுமே உள்ளிருக்கும் பயணிகளுக்கு திக் திக் நிமிடங்களாக தான் போயிட்டு இருந்துச்சு. காரணம், அங்கே இருக்கும் சில அமானுஷ்ய சப்தங்கள், சில அமானுஷ்ய குரல்கள், யாரோ ஒருவர் நம் பேரை சொல்லி அழைப்பது போல சில குரல்கள் கேட்டிருக்கிறது. இது ஒரு நபர் 2 நபருக்கு அல்ல, அங்கு செல்லும் அனைவருக்குமே நடந்த ஒரு நிகழ்வு. அப்படி அந்த சுரங்க பாதையில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதற்கான காரணங்கள் என்ன? இதற்கு முன் நடந்த கொலைகளா, இல்லை அந்த டனலில் ஏற்பட்ட விபத்துகளால் ஏற்பட்ட மரணங்களா, இல்லை விலங்குகளால் வேட்டையாடப்பட்ட மனிதர்களின் ஆன்மாவா? இதை தவிர வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா, இல்லை அர்பன் லெஜெண்டா? இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கும் அந்த ஒரு சுரங்கப்பாதையின் பெயர் பரோ டனல், அப்படி இல்லைன்னா டனல் 33 ஷிம்லா. அனைவருக்கும் தமிழோலையின் வணக்கங்கள். இது ஒரு ரயில் பாதை, கல்கால ஆரம்பிச்சு ஷிம்லால போய் முடியும். அதாவது கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 2600 மீட்டர்லேருந்து ஆரம்பித்து ஷிம்லாவில், அதாவது 7000 மீட்டரில் போய் முடியும் இந்த ஒரு ரயில் பயணம். இந்த இடத்துல ரயில் பாதையை அமைச்சதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. அது 1814 பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் நேபாளத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அதுவும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் தான் நடக்குது. அந்த சண்டை 1816 முடிவு பெறுது. அதுவும் பிரிட்டிஷுக்கும் நேபாளர்களுக்கும் இடையே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது, அமைதி ஒப்பந்தம் கூட சொல்லலாம். அந்த அமைதி ஒப்பந்தத்தினால்தான் இந்த ஒரு போர் முடிவுக்கு வருகிறது. இதன் பிறகு ஹிமாச்சல் பிரதேசம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வருகிறது. ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் வருது ஷிம்லா. பார்க்கவே அழகாக இருக்கக்கூடிய, குழுகுழுன்னு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இந்த இடத்த பார்த்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு ஆசை வர ஆரம்பிக்குது. சம்மர் டைமில் இந்த ஒரு ஷிம்லாவை நம்மளோட தலைநகராக அறிவிச்சிடலாமா அப்படின்னும், நம்மளோட ஃபேமிலி, அப்படிலாம் நம்மளை சுற்றி இருக்கவங்களோட ஃபேமிலியை இங்கே வர வச்சு என்ஜாய் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் ஆசைப்பட்றாங்க. அதனால் அந்த ஒரு இடத்த, அதாவது ஷிம்லாவை, சுற்றுலா தலமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டும் பிரிட்டிஷ் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி மாற்றுறதுக்கு பல தடைகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. காரணம், அது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 5000 மீட்டருக்கு மேலே தான் அந்த இடமே இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகணுன்னாவே காலவிரயம் அதிகமாகிட்டு இருந்தது. இந்த காலவிரயத்தை குறைக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த யோசனையில் வெளியிருந்தது தான் இந்த கல்காலேருந்து ஷிம்லா போகிற ரயில் பாதை. இந்த ஒரு ஐடியாவை உருவாக்கியாச்சு, இதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இந்த ஒரு ஐடியா பிடிச்சி போகுது. இதனால் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறாங்க. அது தொடர்வண்டி பாதையை அமைக்கிறதுக்கான சர்வே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சர்வே எடுக்கிற காலகட்டம் 1884-85 அப்படின்னு சொல்லிட்டு 2 சர்வே பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டது. அந்த 2 சர்வேயிலுமே வேறு வேறு ரயில் பாதைகள் தான் பரிசீலிக்கப்பட்டது. இந்த 2 பாதையிலுமே மிகப்பெரிய மலைக்குந்துகள் இருந்தது. அது எல்லாமே பாறைகளாக தான் இருந்துச்சு. அதை உடச்சி தான் ஒரு குகையை போன்ற ஒரு டனல் அமைக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்காக இருந்துச்சு. இதில் ஒரு பாதை தேர்வு செய்யப்படுகிறது. அதற்கான பணியையும் தொடங்க ஆரம்பித்தார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம். இது முடிவு பண்ணப்பட்ட காலகட்டம் 1887. அந்த காலகட்டத்தில் இந்தியர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே தான் இருந்தாங்க. அதனால் இந்தியர்களை வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அங்கே இருக்கும் வேலையாட்களுக்கு ஒரு உயர் அதிகாரி தேவைப்படுகிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச, இல்லை பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நல்ல வேலை செஞ்ச சில கர்னல்ஸை அழைக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அவங்களுக்கு ஆஃபர் தராங்க. என்ன ஆஃபர்னா, இந்த ஒரு வேலையை சீக்கிரமாக முடித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய தொகை கிடைக்கும் அப்படின்னு தான். அது மட்டும் இல்லாமல் அது மாத ஊதியம் இல்லை, தின ஊதியமாக தான் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த அறிவிப்பை கேட்டு பல தொழிலதிபர்கள் நம்மளும் அங்கே போய் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறாங்க.
அதில் செலக்ட் ஆன ஒரு நபர் தான் கர்னல் பரோக். பரோக் இவர் பிரிட்டிஷ் ரயில்வேல ஒரு இன்ஜினியர். இதுக்கு முன்னாடி பல ப்ராஜெக்ட் எடுத்திருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஆன் டைமில் டெலிவரியும் பண்ணியிருக்காரு. இதனால் இவரை செலக்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். கர்னல் பரோகும் பொறுப்பேற்கிறார். இந்தியர்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள், மலையை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இது ஒன்றும் ஈஸியான டாஸ்காலாம் இருக்க போகிறதில்லை. காரணம், அந்த காலத்தில் ஜிபிஎஸ் கிடையாது, ரேடார் கிடையாது. ட்ரோனில் ஷாட் எடுத்தால் இந்த பாதை இந்த பாதையில் தான் முடிவடையும் சொல்லிட்டு சூஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வளர கிடையாது. அதனால் அவங்க உபயோகிக்கும் ஒரு யுக்தி கண்ணாடிகள். 1887 முடிவு பண்ண ஒரு ப்ராஜெக்ட் 1900 காலகட்டத்தில் தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. 1900 பல கண்ணாடிகள் வரவழைக்கப்படுகிறது. அந்த கண்ணாடிகள் ஒரு ஒரு இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த கண்ணாடியில் ஏற்படும் பிரதிபலிப்பை அடிப்படையை வச்சு இந்தந்த இடத்துல இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறாங்க. அப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட 107 மேற்பட்ட சுரங்கங்கள் தோண்டப்பட வேண்டும், கிட்டத்தட்ட 800 மேற்பட்ட பாலங்கள் கட்டப்பட வேண்டும் என்று. இதெல்லாம் பார்த்த பல பேர் அங்கே வேலையை விட்டுட்டு போகிறாங்க. காரணம், பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த காலக்கெடு 3 வருஷம். இது 3 வருஷத்தில் நடக்கக்கூடிய ப்ராஜெக்டான்னு கேட்டால் கிடையாது. கிட்டத்தட்ட 8-9 வருஷம் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இது. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் பரோக் அவர்கள் இந்த ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறாரு. அதிக ஆட்களை வேலைக்கு அமர்த்தி இந்த ஒரு வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறாரு. வேலையிலிருந்து பல நபர்கள் போனாலும் மீண்டும் பல நபர்களை வேலைக்கு அமர்த்தி அவங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமெல்லாம் கொடுத்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு பரோக். இவர் தான் இதுக்கு முன்னாடி பல ப்ராஜெக்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கார்ல, அந்த ஒரு நாலேஜை வச்சு இவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் வேலையை ஸ்டார்ட் பண்ண, அதாவது சுரங்கம் தோண்ட ஆரம்பித்த பல இடங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சுரங்கத்தை தோண்டி முடிக்கிறாரு. ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் அல்லவா, அதுபோல தான் பரோக் அவர்கள் ஒரு இடத்துல தோல்வி அடைகிறார். காரணம், அவர் தோண்ட போவது ஒரு மிகப்பெரிய சுரங்கம், கிட்டத்தட்ட 1000 மீட்டர் சுரங்கம் அது. இந்த இடத்துல பரோக் அவர்கள் ஒரு வித்தியாசமான முயற்சியை மேற்கொள்கிறாரு. கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நீங்கள் முன்னாடி இருந்து தோண்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நீங்கள் பின்னாடி இருந்து சுரங்கத்தை தோண்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. காரணம், இவங்க ரெண்டு பேரும் தோண்டிட்டு வந்து இந்த சுரங்கத்தோட மையப்புள்ளியில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு பரோக் அவர்கள். வேலையாட்களும் தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். தோண்டுறாங்க தோண்டிட்டு தான் இருக்காங்க. பல நாட்கள் ஆகுது. ஆனால் அவங்க நினைச்ச அந்த மையப்புள்ளியை இரண்டு பேருமே ரீச் பண்ணல. காரணம், அவங்க வேறு வேறு திசையில் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அங்கிருக்கும் பணியாட்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் பரோக் அவர்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்தது. அது எச்சரிக்கையோட நிற்காமல் மிகப்பெரிய நஷ்டையும் கேட்டாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நிதியை வீண் செய்து விட்டார் அப்படின்னு தான் இந்த பரோக் மேலே இந்த நஷ்டையிட கேட்குறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். இதனால பரோக் அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலும் ஏற்படுகிறது. இதை யார்கிட்டயாச்சும் போய் சொல்லலான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடியே பணியாட்கள் மன உளைச்சல தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பரோக் மேலே கோபமாக தான் இருக்கிறாங்க. இதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் பரோக் அவர்களுக்கு தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிறது. ஒரு நாள் தன்னோட நாயை கூப்பிட்டு வாக்கிங் போறாரு பரோக் அவர்கள். அவர் தோண்ட முடியாம பாதையில நிறுத்தியிருந்த அந்த டனலை பார்க்குறாரு. இந்த ஒரு டனல் தான் நான் இப்போ இந்த நிலைமைக்கு இருக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டனலுக்குள்ள உள்ளே போறாரு. தன் கையில் இருக்கும் துப்பாக்கியை வைத்து தன்னை சுட்டு தற்கொலை செய்து இறந்து விடுகிறார். இதை பார்த்து அவர் கூப்பிட்டு போனால் அந்த நாய், அருகில் யாராவது மக்கள் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வரலாம், தன்னோட எஜமானனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும் மக்களை தேடி போகுது. மக்கள் முன்னாடி போய் குறைக்கவும் ஆரம்பிக்கிறது. இந்த நாய் குறைப்பதை பார்த்து ஏன் இந்த அளவுக்கு குறைக்குது, ஒருவேளை இது ஏதோ சொல்ல வருதோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாய் பின்னாடி மக்கள் போகிறாங்க. போய் பார்த்தா பரோக் அவர்கள் அங்கே இறந்து கிடக்கிறார். இதை பார்த்த மக்கள் அதிர்ச்சி ஆகிறாங்க. பரோக் அவர்களை அந்த டனல் பக்கத்திலேயே புதைத்தும் விடுகிறார்கள். அப்படி அவர் புதைக்கப்பட்ட அந்த ஒரு இடத்துக்கு தான் பரோக் ஸ்டேஷன் இல்லைனா டனல் 33 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இதன் பின்பு தான் இங்கு பல மர்மங்கள் உலவர ஆரம்பித்தது. இந்த ஒரு தொடர்வண்டி பாதையில் கிட்டத்தட்ட 107 சுரங்கங்கள் இருக்கிறது, 20 ரயில் நிலையங்கள் இருக்கிறது, 96 கிலோமீட்டர் நீளமுடையது தான் இந்த ஒரு ரயில் பாதை. இதில் டனல் 33 மட்டும்தான் ஹாண்டட் பிளேஸாக எல்லாரும் குறிப்பிடுறாங்க. காரணம், அந்த பரோக் அவர்களோட ஆன்மா அங்கே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு தான் பல நபர்கள் கூறுகிறார்கள். அந்த டனல் வழியாக உள்ளே யாராச்சும் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அலறல் சத்தம் கேட்பதாகவும் பல நபர்களை அச்சுறுத்தும் வகையில் அந்த சத்தம் இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு தன்னோட பேரை யாரோ சொல்லி கூப்பிடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஃபீலிங்லாம் வருது அப்படின்னும், ஒரு சிலர் அந்த டனலில் போயிட்டு பரோக் பரோக் அப்படின்னு உள்ளே போனால் அங்கிருக்கும் அந்த நபர் இவர்களுக்கு ரிப்ளை தரதாகவும்
கூறுகிறார்கள். டனல் 33 இங்கு நடக்கும் அமானுஷ்யங்களை பார்க்கும்போது பரோக் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்காரு. இந்த பாதை அமைக்கிறதுக்கு பல நபர்களை அவர் வேலைக்கு அமர்த்திருந்தாரு. அப்படி வேலைக்கு அமர்த்திய நபர்களில் பல நபர்கள் அடிக்கடி இறந்து போயிட்டு இருந்தாங்க. அது இயற்கையாக அல்ல, இறந்து போன உடல்கள் பாதி மட்டும்தான் கிடைத்திருந்தது, மீதி எங்கு போனதுன்னு கூட தெரியாமல் இருந்தது. இதை பார்த்த பரோக், ஏன் இப்படிலாம் நடக்குது, இதற்கு காரணம் என்ன, இல்லை யாராச்சும் ஒருத்தங்க பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தார். ஆனால் ஒரு நாள் அவர் பார்த்து அதிர்ச்சியான ஒரு விஷயம், அவர் பார்த்த அந்த ஒரு விஷயம் ஓநாய் மனிதன். ஓநாயும் மனிதனும் கலந்த ஒரு மிருகத்தை தான் அவர் பார்க்குறாரு. அவர் பார்த்த அந்த சமயத்தில் ஒரு சில மனிதர்களை கொன்று கொண்டிருந்தது அந்த ஓநாய் மனிதன். இந்த ஒரு மிருகம் தான் இதற்கு முன் நடந்த பல இறப்புகளுக்கு காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு பரோக் நம்புறாரு. இவர் சொன்ன இந்த ஒரு ஸ்டோரியை அடிப்படையாக வச்சு இங்க பரோகோட ஆன்மாலாம் சுத்தலை, அதற்கு பதிலாக அந்த ஓனாய் மனிதன் தான் இங்க சுத்திட்டு இருக்கான், இந்த கோரமான சப்தங்களை எழுப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் அங்க உள்ளா வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அங்க இரண்டு பெண்கள் இறந்து விட்டதாகவும் அந்த இரண்டு பெண்களோட ஆன்மா தான் அங்க உள்ளா வந்துட்டு இருப்பதாகவும் ஒரு சில நபர்கள் கூறுகிறார்கள். இந்த ஒரு சுரங்கத்தின் வழியே உள்ளே புகுந்து வெளியே வரும்போது பல சப்தங்கள் கேட்பதாகவும் பல அமானுஷ்ய சப்தங்கள் கேட்பதாகவும் பல நபர்கள் கூறுவதை கேட்டுட்டு அங்கே ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க, அங்கே ஒரு ஆய்வை மேற்கொள்கிறாங்க. அப்படி மேற்கொண்ட ஆய்வில் அவங்க சொன்ன விஷயம் இதுதான். இந்த ஒரு சுரங்கப்பாதை உலகில் நீளமான அதுவும் நேராக செல்லக்கூடிய ஒரு டன்னலாக இருக்குது. இதனால் இங்கே யாராச்சும் ஒருத்தவங்க பேசுனா, அதாவது கொஞ்சம் சவுண்டாக பேசினா கூட எக்கோ அடிக்கக்கூடிய எதிரொலி அளிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டனலில் பல நீரூற்றுகள் இருக்கிறது. இந்த நீரூற்றின் வழியாக ஓடக்கூடிய நீரோட்டத்தின் காரணமாக கூட சில அமானுஷ்ய சப்தங்கள் எழும்புவதற்கான காரணமாக அமையதாக கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டனல் முழுவதுமே இருட்டு மட்டும்தான், அதுவும் மை இருட்டுன்னு சொல்லக்கூடிய மக்கள் யாரும் பார்த்துறாத அளவுக்கு இருட்டாக இருக்கக்கூடிய டனல் தான் இது. அங்கே பல பூச்சிகள் வாழும், அந்த பூச்சிகளோட சவுண்டு கூட இங்கே அமானுஷ்ய சப்தங்களாக தான் கேட்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சுரங்கத்தில் சூரிய ஒளி உள்ளேயே நுழையாது, இதனால் அந்த ஒரு சுரங்கம் மிகுந்த குளிர்ச்சியாக காணப்படும். இந்த மாதிரி எதிரொலி, நீரோட்டத்தின் அந்த சவுண்டு, பூச்சிகளின் அந்த ஒரு சவுண்டு, மையிருட்டு, குளிர்ச்சி எல்லாமே சேர்ந்து அந்த டனலில் போகிறவங்களுக்கு புதுவிதமான ஒரு அனுபவத்தை, அமானுஷ்ய அனுபவத்தை தருவதாக தான் அந்த ஒரு ஆய்வு கூறியது. நீங்க 107 சுரங்க பாதைகள் இருந்தது. இந்த 107 சுரங்கங்கள்ல 4 சுரங்கங்கள் பயன்படுத்த முடியாத மாதிரி மாறிடுச்சு அப்படின்ட்டு 1930 அதை க்ளோஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 2006 இன்னொரு சுரங்கத்தை க்ளோஸ் பண்றாங்க. அந்த சுரங்கம் டனல் 46. பல நபர்கள் இந்த 46 தான் டனல் 33 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் இன்னொரு கூற்றும் சொல்லிட்டு வராங்க. ஆனா இங்க குறிப்பிடப்பட வேண்டிய இன்னொரு விஷயம், பரோக் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு டனல் கடைசி வரைக்குமே முடிக்கப்பட முடியவில்லை. பரோக் அவர்கள் இறந்த பிறகு அந்த ஒரு பணியை தொடர்வதற்கு வேறு ஒரு கர்னலை அப்பாயின் பண்ணுறாங்க. அந்த ஒரு நபர்னாலையும் இந்த ஒரு டனலை ஃபினிஷ் பண்ண முடியல. அதனால் இந்த டனலில் கைவிடப்பட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் வேறு ஒரு டனலை தான் ஒரு சன்னியாசியின் உதவியோடு கட்டுறாங்க. ஆனால் கட்டியே முடிக்கப்படாத அல்லது பரோக் இறந்ததாக கூறப்படும் அந்த ஒரு டனலுக்கும் இந்த ஒரு டனலுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல பரோக் அவர்கள் இருப்பதாக, இல்லை பரோக் அவர்களோட ஆன்மாவின் சப்தம் கேட்பதாக கூறும் செய்திகள் இங்கே கேள்விக்குரியாக தான் அமையுது. சரி, புது டனல் கட்டும்போது யாராச்சும் இறந்துருக்காங்களா, அவர்களோட ஆன்மாவாக இருக்குமா கேட்டால், எஸ் அந்த ஒரு டனல் கட்டும் போதும் பல நபர்கள் இறந்திருக்கிறார்கள். காரணம், அந்த இடம் காட்டுப்பகுதி, அங்கு நரிகள் ஓநாய்கள் அதிகமாக காணப்படும். அந்த நரிகளும் ஓநாய்களும் ஒரு சில மனிதர்களை வேட்டாடி இருக்கலாம். இதனால கூட இங்க இந்த மாதிரி கதைகள் வருவதற்கான ஒரு காரணமாக அமைந்திருக்கும். அப்போ பரோக் அவர்களால் தோண்டப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் அந்த டனலின் நிலைமை என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. அந்த ஒரு டனலை இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய கேட் போட்டு கூட்டி வச்சிட்டாங்க. காரணம், அங்க பல அமானுஷ்ய கதைகள், இல்லை பல அமானுஷ்ய நிகழ்வுகள் நடப்பதாக கூறுவதனால். ஆனாலும் மனிதர்கள் அங்கே அமானுஷ்யம் நடக்கிறதா, இல்லை பரோக் அவர்களோட ஆன்மா இருக்குதா, இல்லை வேறு ஏதேனும் ஆன்மாக்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத போய் பார்க்கலான்ட்டு அந்த ஒரு பூட்டை உடச்சி உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க. இன்றளவும் கல்கா ஷிம்லா மலைப்பாதையின் வழியாக செல்லும் பல நபர்கள் இங்கே அமானுஷ்யம் நிகழ்வுகள் நடப்பதாகவும், அங்கிருக்கும் லோக்கல் பீப்புள்ஸ் கூட இன்னும் இங்கே அமானுஷ்யம் நிகழ்வதாகவும் தான் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வின் வழியாக அந்த ஸ்டேஷனோட நேம் வழியாக, அந்த டனலோட நேம் வழியாக பரோக் அவர்களோட வாழ்க்கை, பரோக் அவர்களோட சரித்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பேயா, இல்லை அமானுஷ்யமா, ஸ்பூக்கியா, இல்லை வேறு ஏதேனும் காரணமாக
அர்பன் லெஜெண்டா அப்படிங்கிறத உங்கள் கையில் நான் கொடுத்துட்றேன். ஆனால் இந்த ஒரு அமானுஷ கதையினால் அங்கே கோஸ்ட் டூரிசமே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு கூட சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அமானுஷ்யமான ஃபீலிங் வேணும் அப்படின்னா ஒரு டைம் கல்கா ஷிம்லா தொடர்வண்டி பாதையில் பயணம் செய்து பாருங்கள். டன்னல் 33 இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களது கருத்துக்கள் இங்கே வரவேற்க அப்படின்றன. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயன்படுத்துகிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.